கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த இரண்டாவது வார்த்தையும், ஆதியிலே மனுக்குலம் பாவம் செய்த பொழுது ஏதேன் தோட்டத்தில் வைத்து தேவன் பேசின இரண்டாவது வார்த்தையும் நாம் ஒப்பிட்டு தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:43. வசனம் லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொல்லப்படுகிறது. ஆமெனக்கென்பன தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அவர் என்ன செய்தார் என்று சொன்னார். சிலுவையிலே அவர் கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் சிந்தி நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இந்த லூக்கா 23 நாம் பார்க்கும் பொழுது இயேசுவோடு கூட இரண்டு கல்வர்களும் சிலுவையிலே அறையப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு கல்வன் அவரை பார்த்து இகழுகிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை பார்த்து இகழுகிறான். மற்றொருவன் அவரை நோக்கி சொல்லுகிறான், நாம் உன் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லை என்று சொல்லி மற்றொரு கல்வனை கடிந்து கொள்ளுகிறான். அவனை கடிந்து கொண்டதோடு மாத்திரமல்லாமல் இயேசுவை நோக்கி அந்த கல்வன் கேட்கிறான், ஆண்டவரே, நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்கிறான். உடனே இயேசு அவனை நோக்கி சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஹாலேலூயா. அங்கே ஆதியாகமம் புஸ்தகத்திலே 3:11 நாம் பார்க்கும் பொழுது மனுக்குலம் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் இரண்டாவது பேசின வார்த்தை என்னவென்று சொன்னால், அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் என்று சொல்லப்படுகிறது. ஆமெனக்கென்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியிலே மனுக்குலம் பாவம் செய்த பொழுது தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டது நிமித்தமாக அவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு விலகி ஒழித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவன் அந்த இடத்திலே வருகிறார் என்பதை அறிந்த ஆதாமும் ஏவாளும் தாங்கள் நிர்வாணி என்று அறிந்து கொண்டதினாலே அவர்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஆதாமை கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அந்த முதல் வார்த்தையை பேசினதாக நாம் நேற்றைய தினத்திலும் தியானித்தோம். இந்த நாளிலும் இரண்டாவது கேள்வி அவர் வைக்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்று சொல்லி அவர் கேட்கிறார். மனுக்குலம் பாவம் செய்த போது ஆண்டவர் மனுக்குலத்திற்காக பரிந்து பேசினார் என்று சொல்லியும் நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகத்திலே ஏதேன் தோட்டத்திலே நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே தேவன் இரண்டு விருட்சங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். எந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று தேவன் சொல்லியிருந்தார் என்று சொன்னால், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார். அப்படியானால் எந்த விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் என்று சொன்னால் ஜீவ விருட்சம் உட்பட எல்லா கனிகளையும் புசிக்கலாம் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்படியானால் எல்லா கனிகளையும் அவர்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி இருக்கிறது, அந்த விருட்சத்தின் கனி விளக்கப்பட்ட கனியா இருக்கிறது, அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த சர்ப்பம் பேசினதை கேட்டு அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு அந்த கனியை புசித்து அவர்கள் பாவிகளாகி அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ விருட்சத்தின் கனியும் அங்கே இருக்கிறது, நன்மை தீமை அறியத்தக்க கனியும் இருக்கிறது. ஆமெனக்கென்பன தேவ பிள்ளைகளை, வெளிப்படுத்தல் 2:7 சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று. ஆனால் இங்கே ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தின் கனி இருந்ததாக சொல்லப்படுகிறது. அன்றைக்கே அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்திருந்தார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது, எந்த ஒரு பாவத்தையும் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். காரணம், ஜீவ விருட்சத்தின் கனியை அங்கே புசிக்கக்கூடாது என்று தேவன் சொல்லவில்லை. அவர்கள் எல்லா கனிகளையும் புசிக்கிறார்கள், ஆப்பிளை எடுத்து புசிக்கிறார்கள், ஆரஞ்சு பழத்தை புசிக்கிறார்கள், எல்லா பழங்களையும் புசிக்கிறார்கள். ஆனால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி பக்கத்திலே இருவரில் ஒருவர் கூட செல்லவே இல்லை. இங்கே நாம் பார்க்கும் பொழுது என்ன அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், எதை செய்ய வேண்டும் என்று நாம் செய்யாமல், எதை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதை செய்யாதபடி நாம் இருக்கும் பொழுது என்ன செய்கிறோம் என்று சொன்னால், செய்ய தகாததை செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தினமும் நீங்கள் வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆராதனைகளிலே பங்கு கொள்ள வேண்டும், என்னோடு கூட நல்ல உறவோடு நீங்கள் இருக்க வேண்டும், எனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது நாம் இவைகளை எல்லாவற்றையும் செய்ய
செய்யவில்லை என்று சொன்னால் எதை செய்து விடுவோம்? தகாததை செய்து விடுவோம். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாதபடி நாம் செய்ய தகாததை செய்து விடுவோம். அப்படிதான் இங்கு இரண்டு பேரும் புசிக்க கூடாது என்று சொன்ன விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், புசிக்கலாம் என்று வைத்திருந்த கனிகளை அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காமல் போனதினாலே அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து விட்டார்கள். ஹாலே லூயா. அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே அவர்கள் எதை இழந்து போனார்கள் என்று சொன்னால், அந்த தோட்டத்திலே உள்ள நிறைவாழ்வை, ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்வை, ஒரு செழிப்பான ஒரு வாழ்வை அவர்கள் இழந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹாலே லூயா. தேவனுக்குள்ளே இருந்த நல்ல ஒரு ஜீவனை தான் தேவன் ஆதாமுக்குள்ளே கொடுத்திருந்தார் என்று சொல்லி வேத வாக்கியத்தின்படி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் அவருடைய சுவாசத்தை தான் ஆதாமிடத்தில் ஊதுகிறார். அவன் ஜீவாத்மா, ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லி வேதத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹாலேலூயா. அந்த நாட்களிலே ஆதாமுக்கு இருந்த ஒரு பவரை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தேவன் சொன்னால் எப்படி எல்லாம் நடக்கிறதோ அதுபோல ஆதாம் சொன்னாலும் அன்றைக்கு நடக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, அவ்வளவு ஒரு மகிமையை, அவ்வளவு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். நல்ல ஒரு சுக வாழ்வை கொடுத்திருந்தார், நல்ல ஒரு நிறைவாழ்வை கொடுத்திருந்தார். காரணம் அங்கே நாம் பார்க்க முடிகிறது, அன்று ஆதாம் மிருக ஜீவன்களுக்கு கூட ஆதாமிட்ட பெயர் தான் இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது. ஆதாம் ஒவ்வொரு மிருக ஜீவன்களுக்கும் என்னென்ன பெயரிட்டானோ அதுதான் இன்று வரை சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை, நிறைவான வாழ்வை இந்த நாளிலும் அவர்கள் செய்த பாவத்து நிமித்தமாக, அவர்கள் புசிக்க கூடாது என்று சொன்ன விருட்சத்தின் கனியை புசித்தது நிமித்தமாக அந்த வாழ்க்கை இழந்து போகிறார்கள். ஹாலேலூயா. அந்த இழந்து போன ஒரு வாழ்க்கையை, அந்த தோட்டத்திலே காணப்பட்ட அந்த நிறைவான ஒரு வாழ்க்கையை, அந்த மேன்மையான ஒரு வாழ்க்கையை மறுபடியும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும், மறுபடியும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே மாய்த்து கொண்டார். ஹாலேலூயா. அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஹாலேலூயா. பரதீசு என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே அதை பாரடைஸ் என்று சொல்லுவார்கள். இந்த பாரடைஸ் என்று சொல்லுகிற வார்த்தையை பொதுமொழிபெயர்ப்பில் பேரின்ப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய காலத்திலே கத்தோலிக்க நபர்கள், கத்தோலிக்க நண்பர்கள் வைத்திருக்கிற வேதாகமத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே தோட்டத்தில் என்று சொல்லப்படுகிறது. கடவுளின் தோட்டத்தில் உள்ள வாழ்வு தரும் மரத்தினுடைய கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன் என்று சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையே இங்கே கடவுளின் தோட்டத்தில் உள்ள வாழ்வு தரும் மரத்தினுடைய கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் பரதீசு என்று சொன்னால் தோட்டம் என்று அர்த்தம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அன்றைக்கு ஆதியிலே மனுக்குலம் செய்த பாவத்தை நிமித்தமாக எப்படி அவர்கள் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்களோ, மேன்மையான நிறைவாழ்வை எப்படி அவர்கள் இழந்து போனார்களோ, அவர்கள் இழந்து போன அந்த தோட்டத்து வாழ்க்கையை மறுபடியும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் சிலுவையிலே தன்னுடைய உயிரை அவர் மாய்த்து கொள்ள ஆயத்தமானார். ஹாலேலூயா. இன்றைக்கு ஆதியிலே தேவன் மனுக்குலத்தை என்ன செய்தார் என்று சொன்னால், அவன் செய்த பாவத்தை நிமித்தமாக அவர் கோபத்திலே தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தி விட்டு அவர்கள் உள்ளே போகாதபடிக்கு தோட்டத்திலே காவல் வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆமெனக்கென்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்று மனுக்குலம் பாவம் செய்ததை நிமித்தமாக அவர்கள் இழந்து போன அந்த தோட்டத்து வாழ்க்கையை, அந்த நிறைவாழ்வை மறுபடியும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு சிலுவையிலே பரிந்து பேசுகிறார். அந்த கல்வன் மன்னிப்பு கேட்டவுடனே, உம்முடைய ராஜ்யத்திலே நீ வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று கேட்டவுடனே அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இல்லை இல்லை, நீ செய்தது தவறு, நீ தண்டிக்கப்பட வேண்டியவன் என்று சொல்லவில்லை. அவனை நோக்கி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஹாலேலூயா. எந்த பரதீச, எந்த தோட்டத்து வாழ்க்கை மனுஷன் இழந்து போனானோ அதே பரதீசின் வாழ்க்கையை மறுபடியும் பெற்றுத் தருவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. ஆதியிலே மனுக்குலம் பாவம் செய்து எந்த தோட்டத்து வாழ்க்கை இழந்தார்களோ அந்த தோட்டத்து வாழ்க்கையை இயேசு மறுபடியும் மனுக்குலத்திற்கு பெற்று தந்தார். ஆமெனக்கென்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரதீசு என்று அழைக்கப்படுகிற பாரடைஸ் எங்கே இருக்கிறது என்று சொன்னார், பரலோகத்தில் என்ட்ரன்ஸ்லே இருப்பதாக சொல்லப்படுகிறது. பரலோகத்துக்கு செல்லுகிற அந்த வாசலிலே, அந்த என்ட்ரன்ஸ் பகுதியிலே தான் இந்த பாரடைஸ் அல்லது பரதீசு என்று சொல்லுகிறதான அந்த இடம் அமைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது
லண்டன் மாநகரத்திலே எலிசபெத் மகாராணியின் அரண்மனை ஒன்று காணப்படுகிறது. அந்த அரண்மனைக்கு போகிற ஒவ்வொருவரும் என்ன செய்வார்களாம், அந்த அரண்மனைக்கு முன்பகுதியிலே ஒரு அழகான தோட்டம் அமைக்கப்பட்டுள்ளதாம். அந்த தோட்டத்திற்கும் அவர்கள் பாரடைஸ் என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார்களாம். அந்த தோட்டத்திலே போய் இங்கிருந்து அவரை ராஜாவையும் ராணியையும் சந்திக்க போகிறவர்கள் என்ன செய்வார்களாம், அந்த தோட்டத்திலே அமர்ந்திருப்பார்களாம். அந்த தோட்டத்திலே போய் இளைப்பாறை கொண்டிருப்பார்களாம். எப்போது அந்த ராஜா இவர்களை பார்க்க உத்தரவு கொடுக்கிறாரோ, எப்போது அனுமதி வழங்கப்படுகிறதோ, அதற்கு பிற்பாடுதான் அவர்கள் அரண்மனைக்கு சென்று அவர்களை பார்க்க முடியுமாம். ஆமனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பாரடைஸை பார்க்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்களாம், ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பாரடைஸே, இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பாரடைஸே இவ்வளவு அழகாக இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிற பாரடைஸ் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஹாலேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தோட்டத்து வாழ்க்கையை, மனுக்குளம் இழந்து போன ஒரு தோட்டத்து வாழ்க்கையை மறுபடியும் கொடுப்பதற்காக தான் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் மனுக்குலத்திற்கு அவர்கள் இழந்து போன வாழ்க்கையை மறுபடியும் பெற்றுக் கொடுக்கிறார். ஹாலேலூயா. நம்முடைய பரலோகத்திலே நாம் ஒவ்வொருவரும் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். முதலாவது நாம் எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா? இப்போது மறிக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் எங்கே இருப்பார்கள் தெரியுமா? பரதேசிலே இளைப்பாறை கொண்டிருப்பார்கள். அவர்கள் பரதேசிலே இளைப்பாறை கொண்டிருப்பார்கள். எப்போது நியாய தீர்ப்பு நடக்கிறதோ அதற்கு பிற்புதான் பரலோகத்திலே அவர்களால் நுழைய முடியும். ஆமனுக்கென்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு எலிசபெத் மகாராணியுடைய அரண்மனைக்கு போகிறவர்களே இப்படி பரதேசை குறித்து சொல்லுவார்கள் என்று சொன்னார். ஆண்டவர் உருவாக்கி இருக்கிற அழகான அந்த தோட்டத்தை நாம் ஒவ்வொருவரும் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 2:7 சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே, காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுதும் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஜீவ விருட்சத்தை வைத்திருந்தார். அன்றைக்கு அதை மனிதன் புசித்திருந்தான் என்று சொன்னார். இன்றைக்கு உலகத்திலே பாவம் இருந்திருக்காது, எங்கும் செழி பிறந்திருக்கும், வானம் எப்போது மும்மாறி மழை பொழிந்திருக்கும், தேசம் எங்கிலும் ஆசீர்வாதமாயிருந்திருக்கும். ஹாலேலூயா. ஆனால் மனுக்குளம் செய்த பாவத்தை நிமித்தமாய் ராஷா தூரிகா வரவா ரீபல பௌடா ரீபலப சந்தனியா, மனுக்குளம் பாவம் செய்தது நிமித்தமாய் அழகான தோட்டத்து வாழ்க்கை அவர்கள் இழந்து போனார்கள். ஹாலேலூயா. ஆதியிலே தோட்டத்திலே தேவன் விளக்கின கனியை நீங்கள் புசித்தீர்களோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும் பொழுது, ஆம், அவற்றை நாங்கள் புசித்தோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் அதை புசித்தோம், சர்ப்பமங்களை வஞ்சித்தது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். தந்த தோட்டத்து வாழ்க்கை இழந்து போவதற்கு அவர்களே காரணமாகிவிட்டார்கள். ஹாலேலூயா. அந்த ஏதேன் தோட்டத்தை எடுத்துதான் தேவன் பரலோகத்தில் என்ட்ரன்ஸ்லே இப்போது வைத்திருக்கிறான் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், ஏதேன் தோட்டத்தில் தான் அந்த ஜீவ விருட்சம் இருந்தது. ஆனால் இப்பொழுது மறுபடியும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதார் ஆண்டவர். இந்த நாளிலும் நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. ஆதியாகமம் 3:22 சொல்லப்படுகிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான், இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஹாலேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனியை ஒரு மனுஷன் புசித்தான் என்று சொன்னால் அவனுக்கு மரணம் இல்லை. ஆனால் அவன் என்று பாவம் செய்தது நிமித்தமாக தான் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஹாலேலூயா. மனுக்குளம் பாவம் செய்ததினால் மரித்துதான் ஆக வேண்டும். காரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஹாலேலூயா. மரிப்பதற்கு முன்பதாக ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் காலம் முழுவதும் அவன் பாவத்தோடைய பாவியாகவே அவன் எப்போதும் உயிரோடு இருக்க வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் பாவத்திற்கு ஒரு நிவர்த்தி செய்த பிறகுதான் ஜீவ விருட்சத்தின் கனியை அவனுக்கு புசிக்க கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவனின் நோக்கம் என்னவென்று சொன்னால் ஜீவ விருட்சத்தை மனுக்குலம் எப்போதும் புசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் காணப்பட்டார். எப்படியாவது அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மனுக்குலம் புசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனால் அதற்கு முன்பதாக பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதற்காக
இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்துவிட்டு சொல்லுகிறார், அந்த தோட்டத்தில் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாமலே உங்களுக்கு போய்விட்டதே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இப்போது உங்கள் பாவத்தை எல்லாம் நான் சிலுவையிலே நிவர்த்தி செய்து விட்டேன், இன்றைக்கு நீங்கள் மரித்தாலும் நீங்கள் தோட்டத்தில் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். தோட்டம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அது பரதீசு. இன்றைக்கு நீங்கள் மரித்தாலும் பரதீசில் இருப்பீர்கள், உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட்டுக் கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. அதை அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசி 53:5 அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். மனுக்குலம் பாவம் செய்தது நிமித்தமாய் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பார், எப்படியெல்லாம் பாடுபடுவார் என்று சொல்லி ஏசாயா 53:5 ஒவ்வொன்றையும் அழகாக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஹாலேலூயா. அதே போலதான் ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு இழந்து போன தோட்டத்து வாழ்க்கையை, அந்த பரதீசு வாழ்க்கையை நமக்கு மறுபடியும் பெற்று தருவார் என்று சொல்லி இங்க வேதத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். ஹாலேலூயா. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிலே அவர் மேல் வந்தது என்று சொல்லப்படுகிறது. பொதுமொழிபெயர்ப்பு வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே என்று சொல்லப்பட்ட இடத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் என்று சொல்லி, நமக்கு நிறைவாழ்வை நாம் இழந்து போன அந்த ஏதேன் தோட்டத்திலே நாம் இழந்து போன நிறைவாழ்வை அளிப்பதற்காக ஆண்டவர் தண்டிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. அன்று மனுக்குலம் தோட்டத்தில் இழந்த நிறைவாழ்வை நமக்கு திரும்ப கொடுக்கதால் அவர் சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். தண்டிக்கப்படும் போது அவர் சொன்னார், இப்போது நான் தண்டிக்கப்பட்டு விட்டேன், நீங்கள் தோட்டத்தில் இழந்த ஜீவ விருட்சத்தின் கனியை உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன், ஆகையால் இன்றைக்கு நீங்கள் மரித்தாலும் என்னுடனே கூட பரதீசில் இருப்பீர்கள், என்னுடனே கூட தோட்டத்தில் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். ஹாலேலூயா. இதை பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரே வார்த்தையில் ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு நிறைவாழ்வை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமாக வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்க்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் நமக்காக சிலுவையிலே தொங்கினார். ஹாலேலூயா. தீர்க்க தரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆமெனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியிலே மனுக்குலம் பாவம் செய்தது நிமித்தமாக அவர்கள் இழந்து போன தோட்டத்து வாழ்க்கையை, அந்த பரதீசின் வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவர் பெற்று தருவதற்காக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். எனவே இதன் ஆதியிலே தேவ நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார், புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்று கேட்கும் பொழுது நாம் அதில் அறிந்து கொள்ள முடிகிறது, மனுக்குலம் பாவம் செய்தது நிமித்தமாய் தேவன் தோட்டத்திலிருந்து அவர்களை விரட்டி விடுகிறார், துரத்தி விடுகிறார். அவர்கள் இழந்து போன அந்த தோட்டத்து வாழ்க்கையை, அந்த பரதீசு வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவர் கொடுப்பதற்காக தான் சிலுவையிலே தொங்கி சொல்லுகிறார். ஏசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி. ஹாலேலூயா. நம் இழந்து போன தோட்டத்து வாழ்க்கையை மறுபடியும் தேவன் நமக்கு பெற்று தந்திருக்கிறார். ஆமெனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நாம் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையின் இறுதி வரையிலும், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் போய் சேரும் வரையிலும், அவருக்கு உண்மையாக, அவருக்கு உத்தமமாக, அவருடைய பிள்ளைகளாக, அவர் நமக்கு பெற்று தந்த ரட்சிப்பை நாம் இழந்து போகாதபடி, நமக்கு அவர் கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளையும் நாம் இழந்து போகாதபடி அவருக்காக நாம் காத்திருப்போம், அவரை மாத்திரம் நம்பி அவரை மாத்திரம் பற்றி கொள்வோம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளு எவனோ அவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி. ஹாலேலூயா. நாம் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை நாம் தியானித்து, இந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே அழகாக வைத்து தியானித்து ஒவ்வொரு நாளும் நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்ததாமே, இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடுவாராக. கர்த்ததாமே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.